வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற இன்ஃபர்மேஷன் என்னன்னா, ஒரு சில குவரிஸ், அதாவது ஒரு குவாரண்டைன் எக்ஸ்டென்ஷனை பத்தி ஒரு சில பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ அதே போல எக்ஸம்ஷன்ஸ் பத்தி கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கான ஒரு தகவல் தான் வாங்க பார்க்கலாம். குவாரண்டைன் எக்ஸ்டென்ஷன் இன் கத்தார், ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கவர்மெண்ட், அதாவது கத்தார் கவர்மெண்ட்லேருந்து வந்த நியூஸ் என்னென்னா, டில் பிப்ரவரி 15th வரைக்கும் தான் இந்த குவாரண்டைன் எக்ஸ்டென்ஷன் அப்படின்ற மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. பட் இப்போ ரீசெண்டாக ஒரு சில பேப்பர்ஸில் பார்த்தீங்கன்னா, இந்த கத்தார் டே, அதே போல் ஒரு கத்தார் லிவிங், ஸோ இந்த மாதிரி ஒரு சில வெப்சைட்டில் வந்து டில் மே வரை இது வந்து எக்ஸ்டெண்டட் அப்படின்ற மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஒரு சில பேர் வந்து ஒரு குவரிஸ் கேட்டிருந்தாங்க, மெயில் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கான ஒரு தகவல் தான், கத்தாரோட கவர்மெண்ட் சைட்லேருந்து நமக்கு வந்து எந்த ஒரு எக்ஸ்டென்ஷன் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி எந்த ஒரு அறிவிப்பும் கிடையாது. ஆனால் இந்த டிஸ்கவர் கத்தார்ன்ற ஒரு வெப்சைட்டில், அதாவது நம்ம இந்த ஹோட்டல் புக்கிங் பண்ணுற ஒரு வெப்சைட்டில், கத்தார் ஏர்வேஸோட ஒரு வெப்சைட் வந்து டிஸ்கவர் கத்தார். ஸோ இந்த டிஸ்கவர் கத்தாரில் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ வந்து ஒரு அவைலபிள் புக்கிங் புக் பண்ணக்கூடிய ஒரு டேட்டை பார்த்திங்கன்னா, டில் மே 15th வரைக்கும் வந்து அவைலபிள் வச்சுருக்காங்க. ஸோ இதை வச்சு தான் அவங்க வந்து அந்த இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் கவர்மெண்ட் சைட்லேருந்து, அதாவது GCO, கவர்மெண்ட் கம்யூனிகேஷன் ஆஃபீஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க, கத்தாரோட ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுற ஒரு ஆஃபீஸ் அது. ஸோ எல்லா ஒரு கவர்மெண்ட் சைட்லேருந்து எந்த தரப்புலேருந்து நமக்கு இன்ஃபர்மேஷன் வந்தாலும், அந்த GCOலேருந்து வர வரைக்கும் எந்த ஒரு கன்ஃபர்மேஷனும் கிடையாது. அதுதான் இன்றைக்கி தெரிவிச்சுக்கிறேன். இந்த ஒரு எக்ஸ்டென்ஷனை பற்றி கத்தாரை சேர்ந்த ஒரு கல்ஃப் டைம்ஸோ இல்லை ஒரு பெனின்சுலா கத்தாரோ, ஸோ இந்த மாதிரி ஒரு நியூஸ் பேப்பர்ஸில் இது வரைக்கும் எந்த ஒரு எக்ஸ்டென்ஷனோட ஒரு அனௌன்ஸ் மட்டும் இது வரைக்கும் கொடுக்கல. ஸோ அதனால் தெரியல, ஏன்னா ஃபிஃப்டீன்த்துக்கு மேலே வந்து ஏதாவது அனௌன்ஸ்மெண்ட் வந்து இருக்கலாம் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்குறோம். பட் டிஸ்கவர் கத்தாரில் வந்து ஒரு மே 15th வரைக்கும் அந்த புக்கிங் ஆப்ஷன்ஸ் வந்து அவைலபிள் இருக்குது, டேட் வந்து ஓப்பனில் வச்சுருக்காங்க. மற்றபடி எந்த ஒரு அறிவிப்பும் இது வரைக்கும் தெரியல. அதில் ஒரு இன்னொரு குவரிஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் வந்து மெயில் பண்ணியிருந்தாங்க, என்னென்னா ஒரு கத்தார் ஒரு விசா கிடச்சி, அதாவது ஒர்க் விசா கிடச்சி, அவங்க வந்து பர்மிட், அதாவது என்ட்ரி பர்மிட்டும் கிடச்சி வந்து இங்கே கத்தாருக்கு வர்றதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். என்ட்ரி பர்மிட்டில் 7 days ஆஃப் குவாரண்டைன் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்கு. அதே போல் விசாவில் 14 days அப்படின்ற மாதிரி ஒரு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது வந்து கிளியராக என்ன அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. ஸோ ஆஸ் பர் நியூஸ் வந்து இப்போ இருக்க நிலைமை வந்து 7 days ஆஃப் குவாரண்டைன் தான். ஸோ மேபி நீங்கள் வாங்கின விசா வந்து அந்த டைமில் வாங்கின விசாவாக இருக்கலாம். ஸோ அதை வச்சு அவங்க வந்து அதில் டிஸ்பிளே போட்டிருக்கலாம்ன்ற மாதிரி தான் என்னோடய கருத்து. பட் இப்போ இருக்க சிச்சுவேஷனில் 14 days ஆஃப் குவாரண்டைன் கிடையாது, 7 days ஆஃப் குவாரண்டைன் மட்டும்தான். ஸோ அது வந்து தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. பர்மிட் வந்து என்ட்ரி பர்மிட் வந்து அப்ளை பண்ண முடியல அப்படின்ற மாதிரி ஒரு சில பேரோட கருத்து. ஆனால் இப்போ ரீசெண்டாக நம்மளோ கத்தார், அதாவது நம்ம சேனலோட ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து மெயில் பண்ணியிருந்தாங்க, எனக்கு வந்து விசா கிடச்சிருச்சு, அதே போல் என்ட்ரி பர்மிட் கிடச்சிருச்சு, நாங்கள் வந்து கத்தாருக்கு வர்றதுக்காக இருக்கோம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்கோம். ஸோ ஒர்க் விசா உங்களோட கம்பெனி மூலமாக கிடைக்கிற அந்த ஒர்க் விசாவில் நீங்கள் வரப்போகிறீங்க அப்படின்னா, அவங்க வந்து என்ட்ரி பர்மிட் வந்து அப்ளை பண்ணி வாங்கியிருக்காங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக, ஸோ இது வந்து என்ட்ரி பர்மிட்டுக்கு வந்து விசா வச்சுருக்கவங்களும் வாங்கலாம் அப்படின்றது வந்து தெரிஞ்சுக்கிறேன். எக்ஸம்ஷன்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு குரூப் ஆஃப் லிஸ்ட் வந்து மறுபடியும் வந்து ரிவைஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போது ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு 19 categories போட்டு நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 19 categories வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போது வந்து MOPH ரிவைஸ் பண்ண ஒரு லிஸ்ட்டு. ஸோ இந்த 19 categoriesல எங்கேருந்து வந்தாலும், அதாவது லோ ரிஸ்காக இருந்தாலும் சரி, இல்லை ஹை ரிஸ்கில் இருந்து வந்தாலும் சரி, அவங்களுக்கான ஒரு எக்ஸம்ஷன்ஸ் ஃபார் ஹோட்டல் குவாரண்டைன், அதாவது இவங்க வந்து ஹவுஸ் குவாரண்டைன் வந்து எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த மெடிக்கல் கண்டிஷன்ஸை பொறுத்த வரைக்கும், கத்தாரில் இருக்கிற ஒரு ரிப்போர்ட், அதாவது கத்தாரில் ஒரு கவர்மெண்ட் சைடில் ஏதாவது ஒரு ஹிஸ்ட்ரி இருந்தால் தான் அது வந்து வேலிட் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. மற்றபடி ஒரு சில கண்ட்ரீஸ்க்கு மட்டும் இந்த எக்ஸப்ஷன்ஸ் வந்து கிடையாது அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதாவது UK, இந்த மாதிரி ஒரு 4 countries வெஸ்டர்ன் சைடில் மட்டும், அவங்களுக்கு மட்டும் இந்த எக்ஸப்ஷன்ஸ் கிடையாது அப்படின்ற மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த விசா சென்டர்ஸை பற்றி ஒரு சில அனௌன்ஸ்மெண்ட் இப்போது பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கத்தார் கவர்மெண்ட்டில் இந்த மாதிரி இந்தியா, ஸ்ரீலங்கா, பங்களாதேஷ், நேபாள், பாகிஸ்தான், இந்த ஒரு 5 countriesக்கு வந்து QVC வந்து ஆல்ரெடி வந்து ரீஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ அவங்களோட ஆப்ரேஷன் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு, ரெசியூம் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ எம்ப்ளாயர் கிட்டேருந்து உங்களுக்கு வந்து ஒர்க் விசா கிடச்சிதுன்னா நீங்கள் என்ன பண்ணணுமோ அந்த ப்ரொசீஜரை வந்து நீங்கள் அங்கே இருக்கிற QVC-லேயே வந்து ஃபாலோ பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டாங்க. ஸோ ஒர்க் விசாவை பற்றி மட்டும்தான் வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ நியூ ஃபேமிலி விசாவை பற்றியோ இல்லை ஃபேமிலி விசிட் விசாவை பற்றியோ எந்த தகவலும் இது வரைக்கும் கிடைக்கல. மேபி நெக்ஸ்ட் மந்த் வந்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு குட் நியூஸ் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது.
இருக்குது. ஸோ இது வரைக்கும் வந்து மெட்ராஸ் டூலையும் சரி இல்லை எம்ஓஐலையும் எந்த நியூ ஃபேமிலி விசா விசிட் விசாக்கும் வந்து இது வரைக்கும் வந்து அப்ளிகேஷன்ஸ் வந்து ஓப்பனில் இல்லை. குவாரண்டைனை பற்றியும் அதே போல் இந்த ஒரு கத்தார் விசாவை பற்றி ஒரு சில குவரிஸ் வந்திருந்தது. ஸோ அதுக்கான ஒரு இன்ஃபர்மேஷன் தான் இது. ஸோ உங்களுக்கு ஏதாவது ஒரு குவரிஸ் இருக்குது அப்படின்னா எனக்கு வந்து மெயில் பண்ணுங்கள். வேறு ஒருத்தவங்களோடு சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சி நெக்ஸ்ட் வீடியோ. Thank you.